அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் சார்வரி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை தேய்விரை பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது அஷ்டமி திதி மறுநாள் பின்னிரவு மூன்று மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு நவமி திதி மேல்நோக்குள்ள ரோகிணி நட்சத்திரம் பிற்பகல் ஒரு மணி ஐம்பது நிமிடம் வரை அதன் பிறகு சமநோக்குள்ள மிருகசிரிஷம் நட்சத்திரம் மந்த யோகமாக இருக்கின்றது நல்ல நேரம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை மாலை நான்கு மணியிலிருந்து ஐந்து மணி வரை மற்றும் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை திருக்கணித பஞ்சாங்கப்படி கிரக கிரகநிலை கன்னியா லக்னம் லக்னத்திலேயே புதன் தனுசில் குரு பகவானுடன் கேத்து மகரத்தில் சனிபகவான் பகவான் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் சந்திரன் மிதுனத்தில் ராகு கடகத்தில் சுக்கிரன் சிம்மத்தில் சூரியன் இன்று என்ன செய்யலாம் கடன் பைசல் செய்ய விவகாரங்கள் பேசி முடிக்க காவல் தெய்வங்களை வணங்க உடற்பயிற்சி சாதனங்கள் வாங்க வாகனம் விற்க நலமாக இருக்கும் அன்பிற்கினியவர்களை அடுத்ததாக பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம் மேஷ ராசிக்காரங்களே ஒருவர் அளவற்ற உற்சாகம் இருக்கக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் மிகப்பெரிய வெற்றி வாகை சூட முடியும் அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே எந்த வேலையை தொட்டாலும் ஏனோ தானோ என்று செய்யாமல் பெரிதும் எதிர்பார்ப்புடன் செய்யத் தொடங்குவீங்க ஆர்வமாக இருந்து எதையும் செய்து முடிப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய தினம் சந்திரனின் போக்கு சாதகமாக இருக்குதுங்க உங்களுடைய சுகாதிபதியே அவர் தாங்க அவருடைய போக்கு அருமையாக இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க குறிப்பாக உங்களுக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால தள்ளி போன விஷயங்கள் எல்லாம் நல்ல விதத்தில் முடியும் சமயோஜித புத்தியாலும் இன்னைக்கு நீங்கள் முன்னேறுவீங்க பணவரவும் இன்றைய தினத்தில் உண்டுங்க ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க உங்களுக்கு ஆதரவாக சுக்கரன் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய படிப்பு விஷயமாக அவங்களுடைய எண்ணத்திற்கு தகுந்தார் அவங்க விருப்பப்பட்டபடி அவங்களுக்கு அட்மிஷனும் நீங்கள் சேர்த்து கொடுப்பீங்க அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ளார் இருந்து வந்த கருத்து மோதல்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் ஒரு மணி ஐம்பது நிமிடம் வரைக்குமே அருமையாக இருக்குது முக்கியமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் மதியம் ஒரு மணி ஐம்பது நிமிடத்திற்குள் முடித்துக்கொள்வது நல்லதுங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலையில் நல்ல செய்தி உண்டுங்க மாலையில் எல்லா வகையிலுமே வெற்றியும் உண்டாகுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேயே இனிப்பான செய்திகளெல்லாம் உண்டுங்க ஆனால் மாலையில் கொஞ்சம் நிதானமாக இருந்து செயல்படுவது நல்லதுங்க சூரியன் ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்கிறது பிளான் அப்ரூவலுக்கு அதிகாரிகளை சந்திக்கிறது அந்த மாதிரி முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கு வெற்றிகரமாக இருக்குங்க வியாபாரத்தில் பழைய வாடிக்கையர்களை கவர்ந்து இழுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசித்து இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க பத்தாம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால கௌரவ பொறுப்புகள் பதவிகள் எல்லாமே உங்களை தேடி வருங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் சின்ன சின்ன வெற்றிகளை மகிழ்ச்சியுடன் அடையக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசிக்காரங்களை மற்றவர்களின் பார்வைக்கு நீங்கள் எப்படி தெரிகிறீர்கள் என்பது முக்கியமல்ல உங்களின் பார்வைக்கு நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் உங்களை எப்படி உணரப்படுகிறீர்கள் என்பது தான் மிக மிக முக்கியமாகும் அதனால தாங்க ஊர் உலகம் எது வேணாலும் உங்களை பற்றி சொல்லிட்டு போட்டுங்க உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் நிரபராதியாக நியாயவாதியாக இருக்கீங்க அது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லா குறிப்பாக இன்றைய தினத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் மதியம் ஒரு மணி ஐம்பது நிமிடம் வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு அப்படி இருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரங்க காலையிலிருந்து கொஞ்சம் கோபப்படாமல் இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் எதுவாக இருந்தாலும் மதியம் இரண்டு மணிக்கு பிறகு நீங்கள் வைத்துக்கொள்வது நல்லதுங்க முக்கியஸ்தர்களை சந்திக்கிறது உதவிகள் கேட்கறது எதுவாக இருந்தாலும் மதியம் இரண்டு மணிக்கு பிறகு செய்து கொள்ள பாருங்கள் இன்றைய தினத்தில் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது மதியம் முக்கியமான நிகழ்வு எதுவா இருந்தாலும் நீங்க செய்து முடிக்கலாம் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுடைய நட்சத்திரத்தில் இன்றைய தினம் மதியம் ஒரு மணி ஐம்பத்தோரு நிமிடத்திலிருந்து சந்திரன் பயணம் செய்கிறதுனால மிருகசிரிஷம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இரவு நேர உணவு சீக்கிரம் சாப்பிட்றது நல்லதுங்க இரவு நேர பயணங்களையும் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்க தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே போல் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க ஒரு சிலர் உங்களை பற்றி ஏதாவது தவறாக கூறினாலும் அதற்கெல்லாம் நீங்கள் வந்து அப்படியே வந்து கலங்கி போய் உட்காந்துக்காதீங்க அதையெல்லாம் தூர தூக்கி போட பாருங்க ஏன்னா ஒரு சிலர் உங்களை அதுதான் சொல்லுவாங்க உங்களுடைய வெள்ள மனசுக்கு என்றைக்குமே சொந்தரவுகள் வராதுங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க வியாபார வகையில் இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க உத்தியோகத்திலேயும் சின்ன சின்னதாக மறைமுக எதிர்ப்புகள் சின்ன சின்ன மரியாதை குறைவான சம்பவங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால உத்தியோகத்தில் எல்லார்கிட்டையும் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா நல்லா இருக்குங்க கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் எல்லாம் இன்றைய தினத்தில் வருங்க இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு ஜீரகத்தோட கொஞ்சம் வெள்ளம் கலந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால எங்கும் எதிலும் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்கள் அமைகிறது மிதுன ராசிக்காரங்களே எந்த செயலையும் நன்றாக செய் அதனால்தான் நாளை அதைவிட நன்றாக செய்து காட்ட முடியும் அதனால தாங்க நீங்க எப்பொழுதுமே சாதாரண வேலையாக இருந்தாலும் சாமான்யமான வேலையாக இருந்தாலும் ஒரே விதமான முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டு எல்லாவற்றையும் வெற்றிகரமாக முடித்து காட்டுவீங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்து இருக்கிறதுனால தள்ளி போன விஷயங்கள் எல்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசி முடிவெடுக்கிறதா இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் பேசி முடிவெடுக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிநாதன் புதனும் பலமாக உட்கார்ந்து யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற சூட்சம் மத்தெல்லாம் இன்றைக்கி நீங்கள் சந்தையாக புரிந்து கொள்வீங்க சரியாக புரிந்து கொண்டு எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க குறிப்பாக இன்றைய தினத்தில் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்துருக்குங்க காலையில் ரொம்ப நல்லா இருக்குதுங்க ஆனால் மதியம் ரெண்டு மணியிலிருந்து மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்து நடந்துக்கணுங்க சின்ன சின்னதாக வாக்குவாதங்கள் கணவன் மனைவிக்குள்ளார வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருக்கிறது நல்லதுங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும் எதிர்பார்த்ததெல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்தே செலவுகள் அதிகமாகி கொண்டே போகும் ஆனால் மதியம் ரெண்டு மணியிலிருந்து புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க தொட்ட காரியம் எல்லாமே வெற்றிகரமாக உங்களுக்கு முடியுங்க அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க பழைய வண்டி வாங்குறதா இருந்தால் கவனமாக பார்த்து வாங்கணும் ஏற்கனவே அவங்க எந்த விஷயத்துக்காக அந்த வண்டியை பயன்படுத்தியிருக்காங்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் இருக்கும் அதனால குடும்ப ஒற்றுமை ஒன்றும் பாதிக்காது பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க அது நீங்கள் வாங்குவீங்க பிள்ளைகளால் நிம்மதி உண்டுங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமை கடக ராசிக்காரங்களை சாபங்களும் கோபங்களும் உள்ளுக்குள்ளேயே புகைந்து புகைந்து நம்மை சாம்பல் ஆக்கிவிடும் இதையெல்லாம் தெரிந்து கொண்ட நீங்க யார் வாயிலும் விழக்கூடாது அப்படின்னு எப்பொழுதும் எச்சரிக்கையாகவே இருந்து கொண்டிருப்பீங்க பேசுவதாக இருந்தாலும் செயல்பாடாக இருந்தாலும் யாருக்கும் பாதிப்பு வராத அளவுக்கு நடந்து கொள்வோமே அப்படின்னு பெருந்தன்மையுடன் நீங்கள் இருந்து கொள்வீங்க இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக பிரபல யோகாதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாருங்க அப்படி இருக்கிறதுனால சகோதரங்கள் உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க உங்களுடைய உண்மையான பாசத்திற்கு மரியாதை கொடுப்பாங்க ஆனால் அவங்க காட்டுற பாசத்தை விட அதிகமாக நீங்கள் பாசத்தை காட்டியிருக்கீங்க சொத்து பத்துக்கள்லாம் அவங்க பேர்லேயே வாங்கி கொடுத்துருக்கீங்க அதற்கெல்லாம் இன்றைய தினம் ஒரு விதமான மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் எல்லாமே உருவாகுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆதரவாக தைரிய ஸ்தானத்தில் புதன் உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால கண்டகச்சனி ஒரு பக்கம் உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும் புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால கடாலடி முடிவுகள் எல்லாமே இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்றைக்கி உச்சபலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால ஆளுமை தன்மை உங்களுக்கு அதிகரிக்கும் நிர்வாக திறமையும் இன்றைக்கு அதிகரித்து கொண்டே போகுங்க அது மட்டும் இல்லாமல் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் காலையில் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏமாற்றங்கள் இருக்கும் மாலையில் எல்லா வகையிலுமே வெற்றிகரமான சூழ்நிலை எல்லாமே உண்டாகுங்க பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேயே நல்லா இருக்குதுங்க மதியம் ரெண்டு மணிக்குள்ளார முக்கியமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் முடிக்கலாங்க ஆனால் மதியம் ரெண்டு மணிக்கு பிறகு பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும் செலவுகளும் அதிகமாகி கொண்டே போகுங்க ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மதியம் ரெண்டு மணி வரைக்குமே நிதானமாக இருந்துட்டிங்கன்னா மாலையில் உங்களுக்கு வெற்றி செய்திகள் உண்டு எல்லா வகையிலும் உங்களுடைய புது முயற்சிகளும் பலிதமாகுங்க குரு பகவான் பலவீனமாக இருக்கிறதுனால பிள்ளைங்க கிட்ட கோவப்படாமல் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்குங்க சாதாரணமாக அவங்கள்ட்ட பேசுங்க அவங்க மனசுக்குள்ளார என்ன இருக்குது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு முடிந்த வரைக்கும் அவர்களை உற்சாகப்படுத்தி கொண்டு போனீங்கன்னா நல்லா நல்லாயிருக்குங்க சுக்கிரன் உங்களுடைய ராசிக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை நீங்க பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரங்களை சரியாக நன்றி சொல்ல கற்றுக்கொள் வாழ்வின் பேரின்பம் அதுவே அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம்னு செயல்பட்டு கொண்டே இருப்பீங்க நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்றார்க்குங்கிற பழமொழியும் திருக்குறளையும் நீங்கள் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல நன்றி மறவாமல் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க இன்றைய தினம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க எல்லா வகையிலும் குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது அப்படி இருக்கிறதுனால தைரியமான முக்கியமான முடிவுகள்லாம் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க பிள்ளைகளாக சந்தோஷம் வீடுமனை விற்கிறது அது சம்பந்த பேச்சுவார்த்தைகள் நல்ல விதத்தில் முடியுங்க அது மட்டுமல்லாம குலதெய்வத்தை நீங்க அடிக்கடி மனசுக்குள்ள நினச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குலதெய்வத்தின் அனுகிரகமும் இப்ப உங்களுக்கு கூடி வரும் என்ன பூர்வ புண்ணிய குருபகவான் குரு பகவான் அப்படி இருக்கிறதுனால குலதெய்வ கோவிலை புதுப்பிக்கிறது அதற்கான முயற்சிகளில் இறங்கிறது உதவுறது அந்த மாதிரியான பலன்களும் உங்களுக்கு அதிகமாக நல்லது கொடுக்குங்க உங்களுக்கு ஆதரவாக சந்திரனும் இன்றைய தினத்தில் உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால பணவரவு இன்றைக்கு திருப்திகரமாக இருக்கும் பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கிடணும் அப்படிங்கிற முடிவுக்கு வருவீங்க எஸ்டிமேஷன் எவ்வளவு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டும் மாதம் மாதம் இஎம்ஐ எவ்வளவு கட்ட வேண்டியிருக்கும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் முயற்சிகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு பலிதமாகுங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல காலையிலேயே நல்ல செய்திகள் எல்லாமே வரும் மதியம் ரெண்டு மணி வரைக்குமே அருமையாக இருக்குது அதற்கு பிறகு கொஞ்சம் செலவினங்கள் கூடிக்கொண்டே போகுங்க பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் ரெண்டு மணிக்கு பிறகு அருமையாக இருக்குது காலையில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லது நடக்குங்க காலையிலிருந்து நல்ல செய்திகள் உண்டுங்க ஆனால் மாலையில் சின்ன சின்ன செலவுகள் அதிகரித்து கொண்டே போகுங்க மற்றபடி வியாபார வகையில் இன்றைக்கி புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும் உத்தியோகத்திலிருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க இன்றைய தினம் சகோதர வகையிலையும் உங்களுக்கு உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க விஐபிகளாலும் ஆதாயம் உண்டுங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்களும் சந்திப்புகளும் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரங்களே அஞ்சாதவனும் ஆசைப்படாதவனுமே உண்மையான உயர்ந்த மனிதன் அப்படின்னு அறநெறி நூல்கள் சொல்லுகிறதுங்க அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையேன்னு சொல்லிட்டு எதற்காகவும் அஞ்சாமல் சில முக்கியமான முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க ராசிநாதன் புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால முக்கியமான முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க தன்னிச்சையாக செயல்பட்டு காட்டுவீங்க சார்ந்திருக்க கூடாதுங்கிற முடிவுக்கும் வருவீங்க அடுத்தவங்களுக்கு நாம் எல்லாம் செய்து கொடுத்து கொண்டு இருப்பதை விட நமக்கு நாமே முன்னேறுவதற்கான வழி என்ன அப்படின்னு சொல்லி யோசிப்போம் இனிமேல் ஏதாவது வியாபாரம் தொடங்கலாமா அப்படிங்கிற யோசனைகளும் உங்களுக்கு அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருக்குங்க நவம்பர் மாதத்தின் மத்திய பகுதியிலிருந்து குரு பகவான் ஐந்தாவது வீட்டுக்குள்ளார் வந்து உட்கார போறாருங்க அந்த காலகட்டத்திலிருந்து உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது வியாபார முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் கார்த்திகை மாதத்திலிருந்து நீங்கள் தொடங்கலாம் அதெல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக முடியுங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் பூர்வீக சொத்தில் ஏதாவது மாற்றங்கள் செய்கிறது மராமத்து பணிகள் செய்கிறது குத்தகைக்கு விட்டுருந்தீங்கன்னா அது யாரையாக்காவது மாற்றி கொடுக்கறது இந்த மாதிரி முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கு பலிதமாகுங்க பிள்ளைகளிடம் சின்ன சின்ன பிடிவாதங்கள்லாம் இருக்கும் ஏன்னா நீங்கள் உங்கள் கதையையே அவங்கள்ட்ட அதிகமாக சொல்லிகிட்டு இருப்பீங்க அதையெல்லாம் விட்டுட்டு அவங்களுடைய உணர்வுகள் என்ன அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறத யோசித்து நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சீங்கன்னா எல்லா வகையிலுமே ரொம்ப அருமையாக இருக்குங்க யோகாதிபதி சுக்கரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார் வீட்டை வந்து சீரமைப்பீங்க கூடுதல் தளம் அமைக்கிறது கூடுதல் அறை அமைக்கிறது அதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அருமையாக இருக்குதுங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் இரண்டு மணி வரைக்குமே அருமையாக இருக்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரங்க முக்கியமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் காலையிலிருந்து மதியம் நல்லதுங்க நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்து அலைச்சல் சோர்வெல்லாம் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்குங்க ஆனால் மதியம் ரெண்டு மணிக்கு பிறகு எல்லா வகையிலும் உடைய முயற்சிகள் வெற்றியடையுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையில ரொம்ப நல்லா இருக்குதுங்க மதியம் ரெண்டு மணிக்குள்ளார முக்கியமான பேச்சுவார்த்தைகள் விஐபியில் சந்திக்கிறது அதெல்லாமே கூடி வருங்க இன்றைய தினத்தில் பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க நெருங்கிய நண்பர்கள் விருந்தினர்கள் வருகையால் வீடு ரொம்ப கலகலப்பாகவும் இருக்கும் வியாபார முயற்சிகளும் இன்றைக்கு பலிதமாகும் உயர் உயரதிகாரிகளுடன் இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகளும் இன்றைக்கு சரியாகுங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை நீங்க பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரங்களே அளவில்லாத ஆசை நம் நல்ல குணங்கள் எல்லாவற்றையும் அழித்துவிடும் அதனால் தாங்க ஆசையே துன்பத்திற்கெல்லாம் காரணம்னு கௌதம புத்தர் சொன்னதையெல்லாம் அறிந்து நீங்கள் வைத்திருப்பீங்க அத்தனைக்கும் ஆசைப்படாமல் அளவாக ஆசைப்பட்டு போதும் என்ற மனத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க இன்றைய தினம் உங்களுக்கு பரவாயில்லைங்க எட்டாம் இடத்துல தான் சந்திரன் இருக்கிறாரு இருந்தாலும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் ஒரு மணி ஐம்பது நிமிடம் வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்குதுங்க அப்படி இருக்கிறதுனால விசாகம் நட்சத்திரக்காரங்க மட்டும் இன்றைய தினத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்பட்டால் நலமாக இருக்குங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் இன்றைய தினம் எடுக்க வேண்டாம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் ஒரு மணி ஐம்பது நிமிடத்திற்கு பிறகு எல்லா வகையிலும் வெற்றி வாய்ப்புகள் வந்து சேருங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேயே நல்ல செய்திகள் எல்லாமே தேடி வரும் அதனால் மதியம் ரெண்டு மணிக்குள்ளார சித்திரை நட்சத்திரக்காரர்கள் முக்கியமான விஷயங்களை முடித்து கொள்வது நல்லதுங்க சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் முழுக்க முழுக்க அருமையாக இருக்குதுங்க அப்படி இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரங்க வியாபாரத்தை ஏதாவது விரிவுபடுத்துவதாக இருந்தால் பங்குதாரர்கள்ட்ட ஏதாவது பேசுவதாக இருந்தால் பேசலாம் அதெல்லாமே இன்றைக்கு உங்களுக்கு சாதகமாக வந்து முடியுங்க உங்களுக்கு ஆதரவாக பலம் தரக்கூடிய வகையில் சுக்கரன் உட்கார்ந்துருக்கிறார் உங்கள் ராசிநாதன் பத்தாம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால சமூகத்தில் பெரிய பதவியில் இருக்கிறவங்கெல்லாம் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க அவங்க மூலமாக சில முக்கியமான வேலைகளெல்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க பாதகாதிபதியாக சூரியன் இருந்தாலும் பாதகஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால எதிரிகளும் உங்களுக்கு உதவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்க மனசெல்லாம் மாறும் உங்களுடைய உள்ளத்தால் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு பரவாயில்ல சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதற்கு தகுந்த மாதிரி முடிவெடுப்பீங்க சுகஸ்தானம் ஆகிய நான்காம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால தட்டில் சோறு இருக்கு ஆனால் சாப்பிட முடியலன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரியான அலைச்சல்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க உத்தியோகஸ்தானாதிபதி இன்றைய தினத்தில் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் அதிகாரிகளை கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து கொண்டு போகணும் அதை விட முக்கியம் கூட வேலை பார்க்குறவங்களோட விவாதம் பண்ணாமல் இருந்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்னதாக ஏதாவது வாக்குவாதம் வரும் அனுசரித்து கொண்டு போனிங்கன்னா நல்லாயிருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு பணங்கற்கண்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் கடின உழைப்பால் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரங்களே மனிதர்களின் செய்கைகளே அவர்களின் எண்ணங்களின் விளக்கமாகும் அதனால தாங்க நீங்கள் நல்லது செய்வீங்க நல்லதற்காக எப்பொழுதும் போராடுவீங்க அது நல்லது யார் செய்தாலும் அவர்களை பிறர் மத்தியிலே மகிழ்ந்து பாராட்டுவீங்க அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் அந்தமாக இருக்குதுங்க சந்திரனின் போக்கு இன்னைக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குதுங்க விசாகம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க மதியம் ஒரு மணி ஐம்பது நிமிடம் வரைக்கும் இன்றைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க வண்டி வாகனத்தையும் கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் ஒரு மணி ஐம்பது நிமிடத்திலிருந்து சந்திராஷ்டமம் தொடங்குகிறது அப்படி இருக்கிறதுனால அனுஷம் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் நிதானம் மா இருக்கிறது நல்லதுங்க பழசெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. அதையெல்லாம் தவிர்க்க பாருங்கள் சின்ன சின்ன விவாதங்கள் குடும்பத்துக்குள்ளார ஆரம்பித்து அது பெருசாகாமல் பார்த்துங்க நீயா நானாங்கிற ஈகோலாம் இன்றைக்கு வேண்டாங்க அந்த வகையிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது இரவு நேர உணவு சீக்கிரம் சாப்பிட்றது நல்லதுங்க அதே மாதிரி அதிகம் விழிக்க வேண்டாங்க அந்த வகையிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் சின்ன சின்னதாக கொஞ்சம் வந்து தொந்தரவுகள் இருக்கும் ஆனால் மாலையில் எல்லா வகையிலுமே வெற்றி வாய்ப்புகள் உண்டுங்க மாலையில் எல்லாமே சந்தோஷமாக முடியுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க வாடிக்கையாளர்கள் அதே மாதிரி பங்குதாரர்கள் எல்லாரையுமே இன்னைக்கு நீங்கள் அனுசரித்து கொண்டு போகணுங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே சக ஊழியர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க ஆனால் மூத்த அதிகாரிகள்கிட்ட உங்கள் நீங்கள் புத்திசாலி அப்படிங்கிறத காட்டிக்கொள்ளாமல் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக இருக்குது அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார தைரியம் அதிகரிக்கும் இருந்தாலும் குலதெய்வத்தை இன்றைக்கி நீங்கள் மனசுக்குள்ள நினச்சி வணங்கிட்டு மற்ற வேலைகளை தொடங்குனீங்கன்னா எல்லா வகையிலுமே நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கலாங்க இன்றைய தினம் சந்திராஷ்டம பாதிப்புகள் இருக்கிறதுனால அதிலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுவதுக்கு மாதுளம் பழம் அல்லது மலைவாழைப்பழம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் கொஞ்சம் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரங்களை தீய மனிதர்கள் அச்சத்தால் அடங்கி இருக்கின்றார்கள் ஆனால் நல்ல மனிதர்களோ அன்பால் அடங்கியிருக்கிறார்கள் அதனால தாங்க நீங்கள் அன்புக்கு மட்டும்தாங்க கட்டுப்படுவீங்க அன்புக்கு அடிமையாகவும் இருக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க ஆறாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால தள்ளி போன விஷயங்கள் நல்ல விதத்தில் முடியும் சவால்களிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க வழக்குகளிலும் நல்ல தீர்ப்பு கிடைக்குங்க ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் முன்னேறுவீங்க சூரியனும் உங்களுக்கு பலமாக உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால உத்தியோக சம்பந்தப்பட்ட முயற்சிகள் உங்களுக்கு நல்ல விதத்தில் முடியும் சிலருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க ஏற்கனவே இருக்கிற உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க வியாபாரத்தில் இன்னைக்கு பரவாயில்ல பற்று வரவு உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் உணவு துணி சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் இன்றைய தினத்தில் லாபத்தை அதிகமாக கொடுக்குங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் இரண்டு மணி வரைக்குமே அற்புதமாக இருக்குதுங்க அப்படி இருக்கிறதுனால மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டுங்க பூராடம் நட்சத்திரக்காரங்க காலையிலிருந்து கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க ஆனால் மதியம் இரண்டு மணியிலிருந்து பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேயே இனிப்பான செய்திகளெல்லாம் உண்டு குறிப்பாக அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் இன்றைய தினம் அற்புதமாக முடியுங்க அதே மாதிரி வியாபாரத்தில் மேற்கொண்டு என்ன பண்ணலாம்னு யோசித்து இன்றைக்கு சிலதெல்லாம் நீங்கள் செய்வீங்க உத்தியோக வகையிலிருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க ஏழரை சனியில் பாதச்சனி இருக்கிறதுனால வாயு பதார்த்தங்களை கொஞ்சம் நீங்கள் தவிர்க்க பாருங்க அதெல்லாம் சாப்பிடாமல் இருந்துட்டிங்கனாலே ரொம்ப இருக்குங்க இனிப்பு வகைகளையும் கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது நம்முடைய பாரம்பரியமான உணவுகள் சிறுதானியங்கள் எல்லாம் இருக்குங்களா வேறு தான் சிறுதானியம் ஆனால் அதுதான் வந்து நமக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியது அப்படி இருக்கிறதுனால சிறுதானியங்கள் நவதானிய வகைகள் அதெல்லாம் கொஞ்சம் சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க சுக்ரன் எட்டாம் இடத்துல மறைஞ்சி கிடக்கிறார் அப்படி இருக்கிறதுனால பழைய பகைகள் எல்லாமே விலகும் பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கான வழிவகைகள் அதற்கான உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை நீங்க பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரங்களை ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்பை வளர்த்து கொண்டே இருக்கும் பொழுது பல சிக்கல்களுக்கும் எளிய தீர்வு கிடைக்கிறது இதையெல்லாம் தெரிந்து கொண்ட நீங்கள் அன்பால் அனைவரையும் ஆட்சி செய்யக்கூடியவர்களாக எப்பொழுதும் இருப்பீங்க உங்களுக்கு ஆதரவாக இன்றைய தினத்தில் சுக்கரன் உட்கார்ந்திருக்கிறார் உங்கள் ராசியை பார்வையிட்டு கொண்டே இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால அழகு இளமையெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்குங்க எதிர்பார்த்ததெல்லாம் சீக்கிரமாக முடியுங்க எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னேறுவீங்க குரு பகவான் வீட்டில் மறைந்து கிடக்கிறதுனால புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு ரொம்ப நாளாக செலுத்தாமல் இருந்து வந்த எல்லாம் செலுத்திட்டு நீங்கள் வருவீங்க துலாபாரம் கொடுக்கறதாக இருந்தாலும் சரி அல்லது சிகை நீக்கி இறைவனை வேண்டுவதாக இருந்தாலும் சரி பொங்கல் வைத்து சாமி கும்புறதாக இருந்தாலும் சரி அவற்றையெல்லாம் இன்றைய தினத்தில் வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் இரண்டு மணி வரைக்குமே அருமையாக இருக்குதுங்க அதனால் முக்கியமான வேலைகள் எதுவாக இருந்தாலும் மதியம் இரண்டு மணிக்குள்ளார உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் முடித்துக்கொள்வது நல்லதுங்க திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்தே கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்கும் சின்ன சின்னதாக உடல்நலக் குறைவுகளும் இருக்குங்க ஏன்னா ஜென்மத்தாரையில் இன்றைய தினம் சந்திரன் பயணம் செய்கிறாருங்க ஆனால் மதியம் இரண்டு மணியிலிருந்து திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்கும் மாலையில் நல்ல செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது காலையிலிருந்து அதனால சகோதர விஷயங்கள் ஏதாவது பேசுறது சொத்து விஷயங்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் மதியம் ரெண்டு மணிக்குள்ளார முடித்து கொள்ளலாம் ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் ரெண்டு மணியிலிருந்து அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகும் பணப்பற்றாக்குறையும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக சிக்கனமாக இருந்து செயல்படுறது ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு ஆதரவாக புதனும் உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு பழைய நண்பர்கள் தேடி வந்து பேசுவாங்க விருந்தினர்கள் வருகையால் வீடு ரொம்ப கலகலப்பாக இருக்கும் பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரங்களே அகந்தையை வென்றுவிட்டால் அடக்கம் நம்மை வந்து சேருங்கிற பொன்மொழியை புரிந்து கொண்டு எத்தனை பெரிய வளர்ச்சிகள் வந்தாலும் பதவிகள் வந்தாலும் அகங்காரமாக தலைக்கணம் கொண்டு ஆடாமல் எப்பொழுதும் அமைதியாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க அது இல்லாமல் கடந்து வந்த அந்த ஏழ்மையான பாதையை ஒருபோதும் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இன்றைய தினம் சாதகமாக புதன் இருக்கிறாருங்க எட்டாம் இடத்துல புதன் மறைந்து கிடக்கிறதுனால உங்களிடம் மறைந்து கிடக்கக்கூடிய சில சக்திகள் திறமைகள் அதெல்லாமே வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி பழைய நண்பரை பார்த்தோம் மீண்டும் பார்க்க முடியலையேன்னு ஏங்கி தவித்தவர்கள் திடீர்னு பழைய நண்பரையோ அல்லது உறவினரையோ ப சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்குதுங்க சகோதரங்களால் இன்றைக்கு நல்லது நடக்கும் உங்களை புரிஞ்சுப்பாங்க உங்களுடைய உண்மையான பாசத்தையும் தெரிந்து கொள்வாங்க அப்படி இருக்கிறதுனால கூட பிறந்தவங்களால் இன்றைக்கு மகிழ்ச்சி அதிகரிக்குங்க உங்களுக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே பலம் தரக்கூடிய வகையில் குரு பகவானும் இருக்கிறார் பதினோராம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினம் அதிகமாக இருக்குதுங்க ஆறாம் இடத்துல சுக்கரன் மறைந்து கிடக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சந்தேகத்தால் சச்சரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வீண் சந்தேகங்களை தவிர்த்துவிட்டு கொஞ்சம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து யோசித்து பொறுமையாக இருந்து செயல்பட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க வியாபாரத்தில் உணவு துணி வகைகளால் அதிக லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் கொஞ்சம் விடுப்பு எடுக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் வேலை சுமை இருந்து தாங்க இருக்கும் மற்றபடி எல்லா வகையிலுமே இன்றைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க எழரிச்சனை தொடங்கி இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உணவு கட்டுப்பாடு உங்களுக்கு தேவைப்படுது ருசிக்காக சாப்பிடாம பசிக்காக சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க மேலும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரங்களே பிரார்த்தனையை செய்துவிட்டு வேலையை செய்ய தொடங்குங்கள் அதற்கான வேகத்தீயானது உங்களை வந்து சேரும் அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு இறைவனிடம் எல்லாவற்றையும் சமர்ப்பித்துவிட்டு எந்த வேலையும் தொடங்குவீர்கள் அதற்கு தகுந்தார் போல வெற்றி வாகையும் நீங்கள் சுடுவீங்க இன்றைய தினம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் பலமாக உட்கார்ந்திருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால தள்ளி போன விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க பிள்ளைகளாலும் உங்களுக்கு நிம்மதி அதிகரிக்குங்க ஆறாம் இடத்துல சூரியன் உட்கார்ந்து இருக்கிறதுனால தீராத சிக்கல்கள் பிரச்சனைகள் அதுக்கெல்லாமே தீர்வு உங்களுக்கு கிடைக்குங்க உடல் நலத்தில் இருந்து வந்த நோய் நொடி உபாதைகள் அதிலிருந்தும் விடுபட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினம் காலையில் கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்குது ஆனால் மாலையிலிருந்து எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல செய்திகள் எல்லாமே வந்து சேருங்க உங்களுக்கு ஆதரவாக புதனும் உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் விளம்பர யுக்திகளை கையாளுவீங்க வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அதெல்லாம் ஏதாவது வித்தியாசமாக விளம்பரம் செய்து வியாபாரத்தை அபிவிருத்தி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க உத்தியோக வகையில் உங்களுக்கு எதிர்மாறாக சிலர்லாம் செயல்படுவது போலவே உங்கள் அடி தோணும் அதே மாதிரி ஃபோனில் வந்து நீங்கள் முக்கியமான விஷயங்கள் அதிகாரிகளுடைய தனிப்பட்ட விஷயங்களை பேசுகிறது அதெல்லாமே தவிர்க்க பாருங்கள் உங்களுடைய அலைபேசி ஒட்டு கேட்கப்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்து செயல்படுறது நல்லதுங்க பிள்ளைகளால் இன்றைக்கு நிம்மதி உண்டுங்க பூர்வ புண்ணியாதிபதி இன்றைக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு பழைய சொந்த பந்தங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு வந்து சேருங்க புகழ்பெற்ற கோவில்களுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் நீண்ட நாள் ஆசை நிறைவேறக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது இன்றைய தினம் வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால யோகிகள் மகான்கள் தவ ரிஷிகள் சித்தர்கள் இவங்களையெல்லாம் நினைத்து நாம் வழிபட்டோம்னா நிச்சயமாக நமக்கு நன்மை உண்டாகுங்க அதிலும் வியாழக்கிழமைகளில் சென்று நாம் அத்தகைய மகான்களுடைய சமாதியில் அமர்ந்து தியானம் செய்வதன் மூலமாகவும் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாகவும் அவங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த தவ வலிமை பெற்ற மின்காந்த அலைகள் அந்த மின்னாற்றல் எல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அவ்வாறு நாம் செய்வதன் மூலமாக நாம் பெற்ற பாபம் சாபம் எல்லாமே விலக ஆரம்பித்துவிடும் நம்முடைய பிறவி பலனும் முழுமையாக நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அருள்மிகு சசிவர்ணர் அப்படிங்கிற மிகப்பெரிய யோகியை பற்றி தாங்க இந்த மகானுடைய பூர்வீகம் எது அவர் எங்கிருந்து வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் தெரியலிங்க வழக்கம் போல் சொல்லுவாங்க இல்லைங்களா ரிஷி மூலம் நதி மூலம் தெரிவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிதாங்க இந்த மகானம் இவருடைய ஜீவசமாதி எங்கே அமைஞ்சிருக்குன்னா தேவஸ்தான கோபுராஜபுரம் அதாவது தேவஸ்தான கோபுராபுரம் அப்படிங்கிற ஊர்ல இவங்களுடைய ஜீவ சமாதி அமைஞ்சிருக்குங்க இந்த ஜீவ சமாதி எங்க இருக்கு அப்படிங்குள்ள கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்திலிருந்து வடகிழக்கு திசையில் ஆலடி செல்லும் பாதையில் ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த மகானுடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்குங்க விருத்தாசலத்துக்கு அருகிலுள்ள பூவனூர் வீராரெட்டி குப்பம் வழியாகவும் இந்த ஊருக்கு நாம் சென்று சேரலாங்க இந்த ஊர் பெயரே பார்த்திங்கன்னா தேவஸ்தான கோபுராபுரம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஊராக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் அதாவது வந்து கோபர்வதம் அப்படிங்கிற பழமையான பெயர் இந்த ஊருக்கு அமைஞ்சிருக்குங்க இங்கே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சிவாலயம் இருக்குது அந்த சிவாலயத்துக்குள்ளார இந்த மகானுடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்குங்க ஆரம்பத்தில் சின்ன வயசில் இளமை காலத்தில் எல்லா சுகபோகங்களையும் போகங்களையும் அனுபவிச்சுட்டு இருந்திருக்கார் நம்முடைய மகான் சசிவர்னர் அதாவது ஆரம்பத்தில் வந்து பெண் பித்தராக இருந்திருக்கிறார் இளமை காலம் முழுவதுமே வந்து பெண் பித்தராக இருந்து அங்கும் இங்குமாக அலைந்து எல்லா சுகங்களையும் பெற்றுக்கொண்டிருந்திருக்கிறார் காலம் சென்றது வயதும் கொஞ்சம் கூடி வந்தது உடனடியாக தொழுநோய் அவருக்கு மிக பெருமையாக அதிகமாக வந்து சேர்ந்தது அந்த தொழுநோயை தீர்த்து கொள்வதற்காக எங்கள் ங்கு சென்று அப்போதிருந்த மிகப்பெரிய மருத்துவர்களையெல்லாம் நாடி அலைந்து சென்று கொண்டிருக்கிறார் ஆனால் ஒருவராலும் அவருடைய தொழுநோயை குணப்படுத்தவே முடியவில்லை பல ஆலயங்களுக்கும் சென்று வருகிறார் அவருக்குள் எந்தவித மாற்றமும் இல்லை நாளுக்கு நாள் வந்து உடல் எல்லாம் தேயத் தொடங்கிவிட்டன புண்ணெல்லாம் அதிகமாகிக் கொண்டே வர ஆரம்பித்தது அதனால் மிகவும் மனமுடைந்த அவர் கடைசியாக தற்கொலைக்கு முயற்சி செய்கிறார் அப்பொழுது அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு மகானைப் பற்றி ஒருவர் கூறுகிறார் அதாவது நந்தி பாராயணர் அப்படிங்கிற ஒரு மகான் இருக்கிறாருங்க அவர் மிகப்பெரிய சித்தர் அவர்கிட்ட போனீங்கன்னா உங்களுடைய நோயெல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டு ஒரு வழிபோக்கர் அவ்வாறு சொல்கிறார் உடனடியாக தன்னுடைய தற்கொலை முயற்சியை கைவிட்டுவிட்டு அந்த மகானை நோக்கி வருகிறார் அதாவது இந்த அற்புதமான அந்த தேவஸ்தான கோபுராபுரம் அப்படிங்கிற ஊர் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துக்கு வரார் அங்கே வந்து அந்த மகான் அருள்மிகு ஆதிசக்தீஸ்வரர் அருள்மிகு ஆதிசக்தீஸ்வரி உடனுறை ஸ்ரீ ஆதிசக்தீஸ்வரர் ஆலயத்தில் அந்த மகான் உட்கார்ந்து பலவிதமான சேவைகளையும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு செய்து கொண்டே இருக்கிறார் அங்கே இருக்கிற மக்களுடைய துன்பங்களை எல்லாம் போக்குவது நோய் பிணிகளை எல்லாம் நீக்குவது விபூதி தந்து எல்லோருக்கும் வாழ்வளிப்பது அவங்களுடைய மனக்கவலையை நின்றுவது அப்படி சொல்லி ஸ்ரீ நந்தி நந்திபாராயணர் அங்கே வந்து எல்லா விதமான சேவைகளையும் செய்து கொண்டே இருக்கிறார் அவரிடம் நம்முடைய சசிவர்ணர் ஓடி வந்து காலில் விழுகிறார் அவரை பார்க்கவே வந்து ரொம்ப பரிதாபப்பட்டார் அருள்மிகு பாராயணர் உடனடியாக அவர் அங்கே அந்த திருக்குளத்தில் இருக்கக்கூடிய அதாவது திருக்கோவிலில் இருக்கக்கூடிய திருக்குளத்தில் சென்று குளித்து வா அப்படின்னு சொல்கிறார் உடனடியாக சசிவர்ணர் என்ன செய்கிறாரு அந்த தொழுநோயோட அந்த கோவில் குளத்தில் சென்று குளிக்கிறார் குளிக்கிறார் உடனே இறைவனை வேண்டி வணங்கி குளிக்கிறார் உடனடியாக அவருடைய உடலில் இருந்து வந்த தொழுநோய்கள் எல்லாமே விலகி விடுகிறது அவருடைய உடல் தக தகவென மின்ன ஆரம்பிக்கிறது உடனே இறைவனை நோக்கி விழுந்து வணங்கி கரையேறி ஓடி வந்து அதாவது எல்லாமல்ல நந்திபாராயணருடைய காலிலே வந்து விழுந்து மீண்டும் அழுகிறார் காரணம் அவருடைய முகம் வந்து மாறாமலேயே இருக்கிறது உடம்பெல்லாம் மாறிவிட்டது ஆனால் முகத்தில் அந்த தொழுநோயால் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் அந்த இதெல்லாம் பாதிப்புகள் எதுவுமே விலகவே இல்லை உடனடியாக மீண்டும் சென்று அங்கே திருக்குளத்தில் நீராடி விட்டு வா அப்படின்னு சொல்கிறார் ஆனால் திருக்குளத்தில் பார்த்தீங்கன்னா இவர் இறங்கும் பொழுது அங்கே சேரும் சகதியுமாக இறைவன் வந்து திருவிளையாடல் செய்கிறார் அவ்வாறு இருந்தது போல ஆனால் இவர் அதையெல்லாம் சகித்துக்கொண்டு நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி பயபக்தியுடன் மீண்டும் இவர் வந்து நீராடி உடனடியாக அவருடைய முகமும் உடனடியாக தெளிவாகி முகமும் தகதகம் என்று பழைய சின்ன வயதில் இருந்த மாதிரி அவருக்கு ஆகிவிட்டது அதையெல்லாம் பார்த்து ஆனந்தப்படுகிறார் அங்கே இருக்கக்கூடிய அந்த கோவில இருக்கக்கூடிய திருக்குளத்தினுடைய நீர் வற்றுவதே இல்லை கங்கை நீருக்கு சமமான நீர் எங்கிருந்தும் அந்த குளத்திற்கு அந்த திருக்குளத்திற்கு தண்ணீர் வருவதில்லை தாமாக ஊறக்கூடிய ஊற்றெடுக்கக்கூடிய திருக்குளமாக இன்றைக்கும் அது இருக்கிறது இன்றைய தினம் வரைக்குமே அந்த திருக்குளத்தில் நீர் வற்றியதாகவே இல்லை அதாவது சரும நோய்கள் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய திருக்குளமாக அந்த கோவில் இருக்கக்கூடிய அந்த சிவாலயத்தின் திருக்குளம் இன்றும் இருக்கிறது அவ்வாறு வந்து சேரும் சகதியமாக அவருடைய கண்ணிலே பண்பட்டாலும் உடனடியாக குளித்து வந்து எல்லா நோய்களையும் நீக்கி உடனடியாக அருள்மிகு நந்தி பாராயணருடைய காலில் மறுபடியும் வந்து விழுகிறார் இந்த ரெண்டு மகான்களுமே சேர்ந்து அந்த ஊர் மக்களுக்கு அடுத்தடுத்து எல்லா சேவைகளையும் செய்து வந்தார்கள் நோய் எல்லா மக்களுக்கும் தீர்ந்தது குடும்ப கவலை எல்லாம் தீர்ந்தது இங்கே வந்து இந்த மகான்கள்ட்ட விபூதி வாங்கிட்டு போனாலே உடனடியாக எல்லாமே தீர ஆரம்பித்தது அதே போல் அருள்மிகு சசிவர்ணர் தன்னுடைய குருநாதராகிய நந்தி பாராயனுடைய பாதத்திலே விழுந்து நந்தி பாராயணருக்கு எல்லா விதமான பணிவிடைகளையும் செய்து காலப்போக்கில் ஸ்ரீ நந்தி பாராயணர் அடைந்த உடனே அவருக்கு அருகிலேயே ஸ்ரீ சசிவர்ணரும் அதாவது ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோவிலாக இந்த கோவில் இருக்குதுங்க அதனால் இங்கே இருக்கக்கூடிய அருள்மிகு ஆதிசக்தீஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஆதிசக்தீஸ்வரரை நாம் வணங்கும் பொழுது கோவிலுக்குள்ளேயே அருள்பாலித்து கொண்டிருக்கும் அருள்மிகு நந்திபாராயனரையும் அருள்மிகு ஸ்ரீ சசிவர்னரையும் சென்று தரிசனம் செய்தால் நோய்கள் விலகும் பிரச்சினைகளெல்லாம் தீரும் அதாவது ஜென்ம சாபங்கள் பாவங்கள் விலகும் பெண்களால் ஏற்பட்ட சாபங்கள் விலக ஆரம்பித்திருக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பெண் சாபம் எல்லாத்தையும் நீக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக ஒரு ஜீவசமாதியாக இருக்கிறது அதனால் விருத்தாசலத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தேவஸ்தான கோபுராபுரம் அப்படிங்கிற ஊருக்கு சென்று அருள்மிகு ஸ்ரீ சசிவர்ணரை அருள்மிகு ஸ்ரீ ஆதிசக்தீஸ்வரர் ஆலயத்தில் சென்று தரிசனம் செய்வோம் அனைத்து நன்மைகளையும் பெறுவோம் நெஞ்சிற்கினியவர்களே வியாழக்கிழமை ஆகிய இன்றைய தினத்தில் மகான்களின் ஆசிர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும் மீண்டும் நாளை காலை ஆறு மணி நாற்பத்தைந்து நிமிடத்தில் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம்